தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் இல்லட்டா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க. எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா வந்து பிரச்சார பீரங்கியாக இருந்த திமுக இன்னைக்கு ஏன் வந்து அவங்க பிரச்சாரத்தில் சொதப்புறாங்க, ஏன் வந்து கடைசி லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பற்றி தான் இன்னைக்கு பேசலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். இனிஷியலாக எலெக்ஷன் டேட்டு சொன்ன உடனே முதல்ல பிரச்சாரத்தை ஆரம்பித்தது திமுக தான். இப்போ திமுக பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது முதல்வர் நம்மளோட முதல்வர் MK Stalin வந்து ஆரம்பித்தார். பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நானே பார்த்தேன், அப்பா என்னடா இந்த அளவுக்கு தைரியமாக பேசுகிறாரே, பரவாயில்ல ஐஎன்டிஏ கூட்டணி எப்படியும் ஜெயிக்கணுன்றதுக்காக வேண்டி இந்த அளவுக்கு நல்லா பேசுகிறாரு. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலினை பார்த்தோம் அப்படின்னா வந்து செங்கலை காமிச்சாரு, ஃபோட்டோவை காமிச்சாரு. ஏன்னா ஓரளவுக்கு மக்கள்கிட்ட அந்த ஒரு சினர்ஜி இனிஷியலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராசா, அதுக்கப்புறம் வந்து கனிமொழி, அவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட்ஸை எடுத்து, அதாவது வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்றத வந்து சொல்லலைனாலும் மோடி இதெல்லாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி கட்டுக்கட்டாக வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்தாங்க. நல்லா போயிட்டு இருந்த ஒரு காலத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து இதை வந்து பார்க்குறாங்க. மக்கள் வந்து பார்த்துட்டு, சரி மோடி அதை பண்ணலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்லணும். இல்லை போன வாட்டி நம்ம வந்து 38 MPs அமைச்சோம், நீங்கள் என்ன பண்ணீங்க, வாட் டிட் யூ டூ ஃபார் அஸ் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதை வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தெருவில் வந்து கேட்குறாங்க. நம்ம வந்து தென் சென்னை தொகுதி வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன், தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு எகெயின்ஸ்டாக வந்து மக்கள் இறங்கி நின்று கேட்குறாங்க. மழை பெய்ஞ்சிச்சே, இந்த மழையும் போது நீங்கள் எங்கே இருந்தீங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன்? அதே மாதிரி தானே தயாநிதி மாறன் எங்கே இருந்தார்? அவர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிச்சஸ்ட் பிளேசஸ் இன் சென்னை, போயஸ் கார்டன் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து அவர் வந்து இருக்கிறாரு. நான் கூட அங்கே போயிட்டு நான் வந்து பார்த்துருக்குறேன். நான் அங்கே போய் பார்த்தா கலாநிதி மாறன் வீடு இங்கே இருக்கும், தயாநிதி மாறன் வீடு இங்கே இருக்கும். ஸோ ரெண்டு பேரோட வீடும் ஆப்போசிட்டில் இருக்கும். நம்மளால் வீடை கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு பெரிய கேட் இருக்கும். ஸோ அது சாரி போயஸ் கார்டன் இல்லை, போட்ஸ் கிளப் நான் இருக்கிறது வெசநகர்ன்றதெல்லாம் போட்ஸ் கிளப்பில் போயிட்டு அப்படியே போய் நான் அதை போய் பார்த்துக்கேன். நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும், அதெல்லாம் தவறுலாம் நம்ம சொல்லக்கூடாது. பட் அங்கே இருக்கிறவங்க நல்லா இருந்தாங்க. பட் மக்கள் பாதிக்கும் போது என்ன பண்ணாங்க, எங்கே இருந்தாங்க அப்படின்றது வந்து தயாநிதி மாறன் சொல்லணும் இல்லையா. இது வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து 4th டைமோ 5th டைமோ எம்பி ஆகிறாரு. என்ன என்ன மக்களுக்காக என்ன பண்ணாங்க, ரைட்டா? அதே மாதிரி வட சென்னையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கலாநிதி வீராசாமி என்ன பண்ணாரு இல்லையா, வட சென்னை. நம்ம வந்து மெட்ராஸ்ன்னு சொன்னாலே வட சென்னை தான், அங்கே தான் வந்து ஆல் த ஒர்க்கிங் கம்யூனிட்டி பீப்புள் ஸ்டே தர். நான் அப்பப்போ வந்து வட சென்னைக்கு போயிட்டு நான் வந்து ஃபிஷெல்லாம் வாங்கிட்டு வருவேன். ஸோ வாங்கிட்டு வரும்போது சரி ஓகே அப்படின்னும் போது நான் வந்து அங்கே இருக்கிற மக்களோட கலந்து உரையாடி பேசி நிறைய ஃபோட்டோஸ் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்திருக்கிறேன். ஸோ அங்கே இருக்கிற மக்கள், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, எப்பா இவ்வளோ இது இருக்குது, இவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து மழை நீரில் இருந்துச்சு, அதில் வந்து என்ன பண்ணாங்க நம்மளோட எம்பிஸ் என்ன பண்ணாங்க? நீங்கள் வந்து மோடியை கூட சொல்கிறது ஓகே ஒரு சைடாக இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்லணும் இல்லையா. அதனால் மக்கள் வந்து அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு வரும்போது மிகப்பெரிய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதை தாண்டி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி இன்கம்பன்சி அவங்களுக்கே திருப்பி 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 கொடுக்கறது. தமிழிசை சாரி தமிழச்சி தங்கப்பாண்டியன் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க தானே நின்னாங்க, சரி இந்த வாட்டி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி தானே தயாநிதி மாறன் அவர் தொண்டு தொட்டு நின்றுருக்காரு, 3 வாட்டி நின்றுருக்காரு. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா நின்னாரு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலாநிதி அவரும் இதுக்கு முன்னாடி நின்னாரு. என்ன பண்ணாங்க, இது வந்து என்ன, இது வந்து குறுநில மன்னர்கள் மாதிரி அவங்களே தான் நிற்பாங்களா அப்படின்றது வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க இல்லையா. சரி சரி நீங்கள் நில்லுங்க வேணாம்னு சொல்லலை, ஆனால் என்ன பண்ணீங்க, தொகுதிக்கு என்ன பண்ணீங்க, உங்களால் என்ன நலன்? இதே மாதிரி வந்து நம்ம வந்து அதான் சொல்கிறேன், குடும்ப அரசியல்னு சொல்கிறது இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு குடும்ப அரசியல் மாதிரி தான் இருக்கு. இதே தான் வந்து அந்த சைடில் பார்த்தோம்னா தூத்துக்குடியில் கனிமொழி அம்மையார், இந்த சைடில் நீலகிரிஸ் பார்த்தோன்னா நம்ம ராசா, எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு, மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு, அதுல வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. இதையெல்லாம் தாண்டி வந்து ஆணவத்தில் கதிர் ஆனந்த் அவரு வந்து
அவருக்கு ஆக்சுவலாக சீட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டாலின் சொன்னாராம். பட் இருந்தாலும் வந்து நம்மளோட அமைச்சர் துரைமுருகன் தான் வந்து எப்படியே என் பையனுக்கு எப்படி கொடுக்காம இருக்க முடியும், இதுதான் என்னோட கடைசி இதாக இருக்கும், எலெக்ஷனாகவும் இருக்கும், ஸோ அதனால நீங்கள் எப்படியாவது கொடுக்கணும்னு சொல்லி ஸ்டாலின்கிட்ட கேட்டதா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைலாம் நம்மளால சொல்ல முடியல. பட் இருந்தாலும் வந்து நிறைய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் பேசுகிறாங்க அது மாதிரி. ஸோ அவருக்கு திருப்பி கொடுத்துருக்குறாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னும் போது, சும்மா பேச்சு இல்லாமல் 1000 ரூபாய் கொடுத்ததுனால்தான் எல்லா மகளிரும் வந்து பளபளன்னு இருக்கிறீங்கல்ல 1000 ரூபாய் கொடுத்ததுனால, இதெல்லாம் என்ன பேச்சு இது? 1000 ரூபாய் கொடுத்ததுனால ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கினதுனால அவங்க போட்டுட்டு பளபளன்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது அவர் வேறென்டே சொல்லியிருக்க மாட்டார், அது எனக்கு தெரியுது. ஆனால் முட்டாள்தனமான ஒரு பேச்சு இல்லையா, ஒரு ஆணவமான பேச்சு. அதாவது வந்து அப்போ நம்ம எய்தாப்ல இருக்கிறவங்க யாருன்னு நமக்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல, அவங்களோட கஷ்டத்தை என்னன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியல. புரிஞ்சிக்க முடியாதவங்கிறதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறது இல்லையா. அதுதான் நான் சொல்றேன், அவர் வேறே சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் ஆணவத்தில் என்ன என்ன பேசணுன்றதே தெரியாம பேசுறது. அது இப்ப இன்னைக்கு வந்து கதிரானந்த் தான் வந்து பேசும் பொருளா ஆயிட்டாரு கம்ப்ளீட்டா. ஏசிஎஸ் இது வரைக்கும் வந்து டவுனா தான் இருந்தாரு ஏசி சண்முகம். இன்னைக்கு வந்து இவர் இப்படி பேசுனதுனால அவருக்கு ஒரு படி இல்லை, 10 படி மேல வந்துட்டார் இன்னைக்கு. ஸ்டாலின் வந்து கூப்பிட்டு, கதிரானந்த கூப்பிட்டு ஒரு ஃபோனில் வந்து என்னப்பா இப்படி பேசிட்டே நீன்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டதாகவும் சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வருது. அகெயின் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கே நாட் பி கம்ப்ளீட்லி வெரிஃபைடு. ஸோ ஸோ அவங்களுக்கு ஸோ இப்படி இருந்த, அதாவது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்படி இருந்த திமுக ஒரு ஒரு காலத்தை பிரச்சார வலிமையில் இருந்த திமுக இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகி டவுன் ஆகி ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க. நம்ம நீங்க வந்து என்னோட பதிவுகளை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்டுக்கு வந்தாங்க, செகண்ட்லேருந்து தேர்டு வந்தாங்க, தேர்ட்லேருந்து இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபோர்த்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு ஃபோர்த்துக்கு போனதுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு ரீசனும் இருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட பேச்சு. அண்ணாமலை வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, ஸ்டாலின் பேசுற எல்லா பேச்சுகளுக்கும் அவர் வந்து பதிலடி மேல பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பதிலடிக்கு அவங்களுக்கு எந்த ஒரு ஆன்சரும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லையா. அது கோயம்புத்தூராவா இருக்கட்டும் இல்லைடா, ஏன்னா வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு அவர் வந்து சுத்திட்டு இருக்காரு. பிஃபோர் லாஸ்ட் 10 டேஸ் வந்து அவர் கோயம்புத்தூர்ல போய் செட்டில் ஆகி அவரோட தொகுதியை வந்து பார்க்க போறதா வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. பட் இருந்தாலும் வந்து அவரோட பிரச்சார வலிமைக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்து ஒரு தூசு கூட இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. போன வாட்டி செங்கலை காமிச்சு எய்ம்ஸ்ன்னு சொல்லி மக்களை வந்து ரொம்ப நல்ல சினர்ஜியோட பண்ணார் உதயநிதி ஸ்டாலின். அதை வந்து ஹேட்ஸ் ஆஃப் நம்ம சொல்லணும். இந்த வாட்டியும் அதே மாதிரி செங்கலை தூக்குனாரு, தூக்கி ஆனா வந்து அவரை தட்டி உட்கார வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. இது எந்த அளவுக்கு வந்து அண்ணாமலை பண்ணாரோ அதே அளவுக்கு, இன்ஃபேக்ட் அதை விட ஒரு பங்கு ஜாஸ்தியா போய் நம்ம இபிஎஸ் வேற பண்றார். இபிஎஸ் என்ன சொல்றாரு, அப்படியா ஓகே நீங்க வந்து செங்கல் எடுத்து காட்டுவீங்களா, இல்லட்டுனா வந்து காலில் விழுந்த போட்டோவை இபிஎஸ் காலில் விழுந்த போட்டோவை காமிச்சாரு. ஓகே இபிஎஸ் காலில் விழுந்த போட்டோவை பார்க்குறீங்களா, இந்தாங்க நீங்கள் வந்து சாதிக் பாஷாவோட எடுத்த போட்டோவை, நீங்கள் வந்து ஜாஃபர் சாதிக்கோட இருந்த போட்டோவை, நீங்கள் உங்களால் தான் வந்து ட்ரக் மாஃபியாவாகிடுச்சு தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி அந்த போட்டோவை எடுத்து காட்டாரு. அதே மாதிரி வந்து நீட்டு தேர்வுக்கு வந்து வெக்கம் இருந்தா, மானம் இருந்தா, ரோஷம் இருந்தா, ஈனம் இருந்தா அப்படின்ற மாதிரி திருப்பியும் வந்து அவர் போட்ட, அதாவது வந்து 2021 அவர் பேசினதை எடுத்து இப்போ உங்களுக்கு வெக்கம் இருக்கா, மானம் இருக்கா, ரோஷம் இருக்கா, சூடு இருக்கா, சொரணம் இருக்கான்னு கேட்குறாரு. ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம் டிஎம்கேல. அதாவது வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரே ஆள் வந்து எல்லாமே பண்ணிடலாம், இப்போ ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் வந்து கனிமொழி, ஆர் ஆசா, இந்த மாதிரி ஒரு ஒரு 4-5 பேரை வச்சு ஒப்பேத்தலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்கன்னு. வி ஹாவ் டு சேஞ்ச் த நரேட்டிவ். அந்த நரேட்டிவ் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் திமுக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு தான் இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன அப்படின்னா வந்து அதிமுகவாலேயும் மேலே வர முடியல. அதிமுகவோட மிஸ்டேக் என்ன அப்படின்னா வந்து அதிமுக வந்து பிஜேபி திட்ட மாட்டேன்றாங்க. பிஜேபி திட்டாத வரைக்கும் மக்கள் நம்ப மாட்டேன்றாங்க. ஸோ இந்த ஓட்டு அப்போ டிஎம்கேவோட அதிருப்தி ஓட்டு யாருக்கு போக போகுது அப்படின்னு நம்ம வந்து திருப்பியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அது பாஜகவுக்கு தான் போக போகுது. ஏன்னா பாஜக வந்து டைரக்டா வந்து ஸ்டாலினை வந்து திட்டுறாரு, அதே சமயத்துல இபிஎஸ்ஸும் திட்டுறாரு. ஸோ அதனால வந்து பிரச்சாரம் அப்படின்றது வந்து
ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. பட் இதெல்லாம் விட கிளாஸ் அப்பார்ட் யார் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா நாம் தமிழ். அதை வந்து நம்மளால வந்து சொல்லாமல் இருக்க முடியல. சின்னம் வந்து விவசாயி சின்னம், விவசாய சின்னம் இல்லாமல் இன்னைக்கு ஒலிபெருக்கி அதை மைக் சின்னத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த மைக் சின்னத்தை வந்து ஒரே நாளில் போயிட்டு எல்லா ஹோல் ஓவர் தமிழ்நாடு வந்து கொண்டு போயிட்டாங்கப்பா. அதாவது வந்து சீப்பு தொலைச்சுன்னா கல்யாணம் நின்றுடுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அதாவது வந்து அவருக்கு சின்னம் கிடைக்கல அப்படின்னா வந்து அவரை தோற்றுவாரு அப்படின்னு நிறைய பேர் வந்து இன்க்ளூடிங் மீ ஓரளவுக்கு நான் யோசிச்சு, சின்னன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நான் எப்பவுமே யோசிக்கிறது உண்டு. பிகாஸ் இட் ரிசம்பிள் சம்திங் இல்லையா, அந்த பிராண்டிங்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அந்த பிராண்டிங் எல்லாம் தாண்டி இருக்கிற ஒரு கட்சி அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சீமான். அது சீமானுக்காக தான் அந்த ஓட்டு அப்படின்றத வந்து அவர் வந்து நிச்சயமாக ப்ரூவ் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதாவது வந்து அவருக்கு கிடைக்கிற ஓட்டு 8%டா 9%டா 10%டான்னு தெரில, அவர் ஃபோர்த்து பொசிஷன்ல தான் இருக்கிறார். பட் இருந்தாலும் அவருக்கு பிடிச்ச அந்த அவரை நோக்கி சொல்ற அந்த கேண்டிடேட்ஸுக்கு அவரோட சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதே சமயத்துல இன்னைக்கு காங்கிரஸை வந்து கச்சத்தீவை வச்சு நாஸ்தி பண்றாரு, நாஸ்தி பண்றாரு, இதுல வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. அதே நேரத்தில் பாஜகவையும் கடுமையாக எதிர்க்கிறாரு, கடுமையாக எதிர்க்கிறாரு. அதாவது பாஜகவையும் காங்கிரஸையும் வந்து இன துரோகிகள்னு வேற சொல்றாரு. அதாவது திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் பரவாயில்ல, நாங்கள் வந்து பங்காளிகள், நாங்கள் இன்னைக்கு சண்டை போட்டுப்போம் நாளைக்கு சேர்ந்துப்போம் அதை என்ன வேணால் நடக்கலாம், ஆனால் காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி இன துரோகிகள், அவங்க உள்ளேயே வரக்கூடாது, அவங்கள நான் எப்படி தடுத்து நிறுத்தணுமோ அப்படி தடுத்து நிறுத்துவேன்னு சொல்லி தைரியமா பேசுறாரு. அதுதான், அதை வந்து நம்ம வந்து மாற்றே சொல்ல முடியாது. எங்களோட சஃபாலஜிஸ்ட் நாங்கள் வந்து கேட்டது யாரோட பிரச்சார வலிமை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா நாம் தமிழர் தான் நம்பர் ஒன். எல்லாருமே வந்து நாம் தமிழரோட பிரச்சாரத்தை வந்து கேட்கறதுக்கு வராங்க, ஆனால் பிரச்சாரத்தை கேட்கறவங்க எல்லாருமே அவருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அதுதான் வந்து அவர் எங்கேயோ அந்த கேப் இருக்கு. அந்த கேப் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கணக்குப்படி 8 to 9% தான் வருது. எங்களோட கணக்குப்படி 8 to 9% தான் வருது. அடுத்த பிரச்சார வலிமை என்ன அப்படின்னா வந்து அதிமுக அண்ட் பிஜேபி ஒரே தராசுல நிக்கிறாங்க, அப்படியே ஒரே தராசுல வந்து நிக்கிறாங்க. அவங்களோட பிரச்சார வலிமையும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு பேருக்குமே வந்து எக்ஸலண்டான மார்க்ஸ் வருது. அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து பிரச்சாரத்தை கேட்டவங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு வந்து கேட்டபோது அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பர்சன்டேஜ் வந்து ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட நெக் டு நெக் தான் வருது, நெக் டு நெக் தான் வருது. ஸோ அதே சமயத்தில் வந்து இன்னைக்கு வந்து நம்பர் ஒன்னா இருந்த திமுக பிரச்சாரத்தில் ஃபைனலாக லாஸ்டாக வந்துருச்சு. அவங்களோட ஓட் பர்சன்டேஜில் அவங்க வந்து கிட்டத்தட்ட கேட்குறவங்கெல்லாம் அவங்க வந்து இல்லைப்பா அவங்க வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது திமுகவோட நியூஸ். அவங்களோட பிரச்சார வலிமைக்கு ஏற்றபடி நம்ம பார்த்தா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 8 to 9% போன வாட்டியை விட கீழே இறங்குறாங்க. ஸோ அந்த 8 to 9% யார் கேப்சர் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு இன்னும் தெரியல. பட் ஓவராலாக வந்து இன்னைக்கு நாம் தமிழர், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அதிமுக அண்ட் பாஜக ஒரே சமநிலைமை, ஃபைனலாக திமுக. திமுக கீழே விழுந்து போச்சு. திமுகவோட அவங்க வந்து இம்மீடியட்டாக பேக்கப் எடுத்து எதனால் எப்படி இதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து ரெட்டாரிக்கலாக மாற்றுறது அப்படின்றத வந்து அவங்க பார்க்காம இப்படியே அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா இதுக்கு வந்து ஓட்டு பார்க்கும்போது அவங்க ஓட் பர்சன்டேஜ் நிறைய கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து தே ஹாவ் டு டேக் அ பெட்டர் ஸ்டாண்ட். அட் த சேம் டைம் பாஜகவும் அதிமுகவும் இதை வந்து இன்னும் அக்ரஸிவாக எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு வந்து பார்த்தாங்கன்னா அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நாம் தமிழரும் அவங்களும் வந்து ஏற்கனவே அவங்க எக்ஸ்ட்ரீம்லி அக்ரஸிவாக இருக்காங்க, அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஓரளவுக்கு ஒரு பர்சன்டேஜை வந்து ரெட்டை இலக்கத்துக்கு வர்றதுக்கும் அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சாரத்தை அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா ரெட்டை இலக்கத்துக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்றத சொல்லி இந்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அகெயின், இதில் என்னோட கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து எங்களோட சஃபாலஜிஸ்ட் கொடுக்குற நியூஸை தான் வந்து உங்களுக்காக நாங்கள் வந்து ஒளிபரப்புறோம். பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.